குருசரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க. டீஷையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைகளோட படிப்பு, தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33-64-84-786-8754-77-55 and 9341-22-7211. Guru Charanam. சரணம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற எனது அருமையான குழந்தைகள் மற்றும் இந்த உலக மக்கள் எல்லாரும் எல்லா விதமான வளமும் பெற்று வளமோடு வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா ஒரு முக்கியமான டாபிக், கடன் தீர்றதுக்கு எப்படி குளியல் வழிபாடு பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஒரு சாதாரண விஷயம், ஆனால் ஒண்டர்ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். புரிஞ்சுதா? முதல்ல கடன் வந்து ஏன்னா நம்ம கடன் வாங்குறப்ப யோசிக்கிறது இல்லை, இன்றைக்கி எனக்கு அது தேவை அதை வாங்கிடணும். ஏன்னா ஒரு வீட்டை வாங்குகிறாங்க, நான் இப்போ எவ்வளவோ பேரை பார்க்குறேன் கண்ணுகளா, ஒரு வீட்டை வாங்குகிறாங்க, என்னென்னா அந்த வீட்டுடைய அளவுக்கு என்னென்னா அதுக்கு இஎம்ஐ கட்டணும். அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு உண்டான பணமே வந்து சேல்ரி, சேல்ரி எல்லாம் பிடிச்ச போது வரதில்லை, அதில் முக்கால்வாசிக்கு மேலே இஎம்ஐக்கு போயிடுது. அப்புறம் எப்படி சமாளிப்பாங்க? இப்போ என்ன சொந்த வீட்டு இருந்தால் என்ன, ஏன் இந்த கஷ்டம்? இந்த வேலையோ நிரந்தரம் இல்லை, வேலை டக்குன்னு போயிடுச்சுன்னா இந்த இஎம்ஐயை முடிக்க முடியல. ஐயோ இதை வீடை விற்றுனாலும் கழுதி கடன் முடிச்சு தொலைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ வீடு விற்க முடியல. அம்மா வீடு விற்கிறதுக்கு ஏதாவது சொல்லித்தரீங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நான் டாக்டராக இருக்கிற விட இந்த மாதிரி ஜித்துக்கள் போட்டதுக்காக ஆகிட்டேன். உண்மையாகவே எத்தனை இதெல்லாம் கேட்குறப்ப கொஞ்சம் யோசிக்கலாமே இல்லை. நீங்கள் எதை பண்ண போகிறப்பையும் ஒரு கடனை வாங்குறீங்கன்னா என்ன பண்ணணும்னா அந்த கடன் எந்த அளவுக்கு நம்மளால் கட்ட முடியும், அட் எனி பாயிண்ட் அதை பார்க்கணும். எப்போ வேணுமாலும் எது இல்லாட்டாலும் அதை கட்டணும். புரிஞ்சிச்சா? இன்ன அப்புறம் கடன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி சொல்லித்தரட்டா. என்னென்னா நீங்கள் ஒரு தொழிலில் இருக்கீங்க, ஐஐடியில் கூட இருக்கப்பா பரவாயில்ல, ஒரு தொழில் பண்ணுறீங்க. இந்த தொழில் பண்ணுறப்பயே சைடில் எப்பவும் இன்னொரு தொழில் வச்சுக்கோங்க. இது எங்கன்னா ஃபாரினில் வந்து சொல்லிக் கொடுக்குறது ஒன்று, இது ஒரு மெத்தட். என்றைக்குமே இன்னொரு இதை நீ வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இல்லாட்டாலும் என்கிட்ட இது இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். யூர் கெட்டிங் டன். புரிஞ்சிச்சா? இது என்னென்னா உங்கள்கிட்ட நிறைய திறமைகள் இருக்கும். நீங்கள் ஒரு வேலையில் போய் மாறிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் உங்களோட திறமைன்னு ஒன்று இருக்கும். இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா டாக்டராக இருந்தேன். அஃப்கோர்ஸ் மை ஃபாதருடைய கம்பல்ஷன் ஐ பிகம் அ டாக்டர், பட் ஐ வாஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் டீச்சிங் ஒன்லி. எனக்கு டீச்சிங் தான் அப்போ பிடிச்சிது, ஆனால் அவர் விடலை, நீ டாக்டர் படித்தா அவருன்னு என்னை படிக்க வச்சாங்க. புரிஞ்சுதா? சரி, ஆனாலும் அதுலேயும் நான் போய் என்ன பண்ணேன், எல்லோரும் சொல்லி கொடுக்குறதான் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு அதிகாரியாக கவர்மெண்ட்டுக்கும் போனேன். தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இந்தியா பாப்புலேஷன் ப்ராஜெக்ட் ஃபைல் என்னான்னு வந்து அசம் ப்ரோக்ராமர்ஸு ட்ரைனிங்னு என்ன போட்டாங்க. அந்த மாதிரி சரி, உங்கள் நினைவுகள் அதுக்குள்ளே ஊறி உங்களுக்கு எது பிடிக்குங்கிற முதல்ல அப்படி வடிகட்டி அல்ட்ராஃபில்டர் பண்ணி அதை எடுக்கணும். புரிஞ்சுதா? அதை கரெக்டாக எடுத்து சப்கான்ஷியஸாக தேட்டிடணும். அதில் நீங்கள் வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு ஒன்று தனி வச்சுக்கணும். நீங்கள் வேலை வேறு வழி இல்லை, நம்ம பிழைக்கணும், அதுக்கு ஒரு வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஒன்றை தனியாக எடுத்துக்கோங்க மக்களே. இது அம்மாவுடைய அனுபவம். நான் அப்படியே என்ன பண்ணேன், மற்ற கலைகள்லாம் படிச்சுக்கிட்டே வந்தேன். நான் வேலை பார்க்குறப்ப வேலை போனால் கூட பரவாயில்ல, நான் மற்ற படிப்பேன்னு படித்தேன். அப்போ தான் வந்து ஏ டு இசை நீங்கள் எந்த கலையை சொன்னீங்க அதை நான் படிச்சிருப்பேன். இல்லை 55 வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்த ஆள், படிச்சுட்டு என்ன பண்ணேன், என்ன ஒன்றுன்னா என் டெவலப் பண்ணி எனக்கு எது பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். புரிஞ்சிச்சா? அப்புறம் தான் டீச்சிங்னு ஒன்றுக்கு வந்தேன். புரிஞ்சுதா? இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் வந்துட்டேன், கொஞ்சம் ரேக்கி பிராணி எல்லாமே பண்ணுறேன்ல, நிறையா படித்து வச்சுருக்கேன் அந்த இதில். புரிஞ்சிச்சா? அது மாதிரி வாழ்க்கையில் ஒன்றோட வச்சுக்காய். சரி, இப்போ இல்லைங்க, நான் இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கிறேன், என் நான் எப்படி நான் இதை பண்ண முடியும்னா, உங்கள் மனைவி இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க பேரில் பண்ணுங்கள்,
உங்கள் மனைவி பேரில் பண்ணுங்கள், ஒரு தொழில் பண்ணுங்கள், தவறு கிடையாது. உங்கள் மனைவிக்கு வந்து அந்த இதை கொடுங்க, இல்லை என் மனைவி வந்து ஏதாவது ஒன்று வேலை பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். சும்மா ஒரு அளவுக்கு குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் இப்படி மனைவிகள் வேலை செய்யலாம். இந்த காலத்தில் எல்லாம் படித்த பிள்ளைங்க தான் நிறையா இருக்கிறீங்க. கரெக்டாக நாட் மை சில்ட்ரன் சில்ட்ரால யோசிச்சு பாருங்கள் நீங்கள், புரிஞ்சுதா? சரி, இப்போ என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ட்டுருக்குல்ல. ஒரு சின்ன குளியல் வழிபாடு தான், ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம வர்மம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ முட்டு வருமுன்னா முட்டை சுற்றி இப்படி இப்படி பண்ணுறது தான் முட்டு வர்மம். இதை பண்ணிங்கன்னா முட்டு வழி வரவே வராது, புரிஞ்சுதா? படு வர்மம் அப்படின்னு ஒரு 18 இருக்கான், தொடு வர்மம் சொல்லி 90 இருக்கான். அது எனக்கு தெரியாதுப்பா, இதை அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு என் குருமார்கள். படுவர்மம் 18, தொடுவர்மம் 96 இருக்குது. இதில் முதல்ல அதில் ஒன்று வந்து என்னென்னா, நீங்கள் உடம்புல சில பகுதிகளை தொட்டாலே உங்களுக்கு கடன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடுறதுக்கு டிரெக்டாக தொடுறத விட நீங்கள் தண்ணி மூலமாக தொடுறீங்க. எப்படி? ஏன்னா தண்ணி வெறிகுடி ஏஞ்சட் இல்லை, வாட்டர். அப்போ வளர்ப்புறையில் முதல்ல தலையில் தண்ணியை ஊற்றாதீங்க. தண்ணியை ஊற்றாமல் வளர்ப்புறையில் எனி டே வளர்ப்புறை, புரிஞ்சுதா? தண்ணியை தலையில் ஊற்றாமல் முதல்ல வலது பக்கம் இருக்க உங்களுடைய ஷோல்டரில் தண்ணி ஊற்றணுமா. வலதுபுற ஷோல்டரில் 3 சம்பு தண்ணியை வலதுபுற தோளில் நீங்கள் ஊற்றிக்கணும். அப்புறம்தான் குளிக்க ஆரம்பிக்கணும் தலைக்கலாம். அது என்னங்க கஷ்டம்? வளர்ப்புறையில் 3 சம்பு தண்ணி எங்களுக்குள்ள ஊற்றிட்டு என் கடன் அடையட்டும் அடையட்டும் அடையட்டும், நன்றி நன்றி நன்றி. 3 சம்பு ஊற்றிட்டு அப்புறமா குளிக்கிறீங்க, புரிஞ்சிச்சா? இதே வந்து தேய்ப்பறையில், தேய்ப்பறையில் என்ன பண்ணணும்னா, இடது பக்கம் என்ன பண்ணணும், தண்ணியை ஊற்றிக்கணும். அதே 3 சம்பு தான், இடது பக்கம் தண்ணியை ஊற்றிக்கிடணும். இது என்ன தான் கஷ்டமாக இருக்கா? வளர்ப்புறையில் வலது பக்கம், தேய்ப்புறையில் இடது பக்கம் இருக்குல்ல, 3 சம்பு தண்ணி எடுத்து கடன் கழியட்டும் கடன் கழியட்டும் ஊற்றிக்கிறீங்க. அது கஷ்டமே இல்லை கணக்குனா, ரொம்ப சிம்பிள். ஆனால் ஞாபகமாக வச்சு பண்ணணும் பாத்ரூமில், புரிஞ்சிச்சா? இதில் ரேக்கி தெரிஞ்சவங்க மந்திரங்கள்லாம் போட்டே பண்ணிக்கலாம். தண்ணியில் மந்திரத்தை போட்டு பண்ணுவீங்க, கடனுக்கு என்ன மந்திரம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் போட்டு பண்ணிக்கிறீங்க. சரி, அப்புறம் துடைக்க வரீங்க. துடைக்க வர்றப்போ எல்லோரும் பண்ணுற தப்பு என்ன, முதல்ல முகத்தை துடைப்பீங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த கடன் தீர்ற வரைக்கும் ஒரு 2 துண்டு வச்சு பழகிக்கோங்க. ஒரு வெள்ளைத்துண்டு எடுத்து பின்னால் முதல்ல துடைக்கணும். ஏன்னா நம்மளுடைய எல்லா கர்மாக்களும் சேர்ற இடதுன்னா அது பேக் தான். அதுதான் நம்மளுடைய வந்து உங்களுடைய வாட் யூ கால் பாஸ்ட் லைஃப்னு சொல்கிறேன். கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறது பேக். ப்ரெசண்ட்டில் வந்து என்னென்னா, இந்த சக்கராஸ் வேலை செய்யும், பேக் சக்கராஸ்ன்னு இருக்கு இல்லையா அதெல்லாம். அப்போ ஒரு துண்டு துணி முதல்ல துடைக்க வேண்டியது என்னென்னா பின்னால், அப்புறம் தான் முன்னால் வரணும், புரிஞ்சிச்சா? துண்டை வச்சு ஃபுல்லாக பின்னால் தொடச்சி எப்படி கிராஸில் போட்டு தொடக்கணும், இந்த கிராஸில் போட்டு தொடக்கணும், அப்புறம் தொடக்கணும், பின்னால் தொடச்சிட்டு அப்புறம் துண்டை வந்து முன்னால் தொடக்கணும், புரிஞ்சிச்சா? அது தனி துண்டு வச்சு பழகிக்கோங்க. 2 துண்டு வச்சிங்கன்னா இன்னும் பொதுவாக வெள்ளை துண்டு வச்சு தொடச்சிங்கன்னா கடன் தீரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன முறைகள், புரிஞ்சிச்சா? அதை பைத்தியகார்த்தம்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் பாடு, புரிஞ்சிச்சா? கரெக்டாக நினைச்சு செஞ்சிங்கன்னா அது படிக்கும், புரிஞ்சுதா? ஒரு அளவு வந்து இன்னொன்று சொல்கிறேன் கண்ணுங்களா. இப்போ என்னுடைய ஆறா வந்து டிஃப்ரெண்ட். நீங்கள் என் முன்னால் என்னை பார்க்குறப்ப நம்ம ரெண்டு பேருடைய ஆறாவும் சேருது, மறந்துடக்கூடாது. இப்போ நான் உங்களை வந்து நான் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை, நான் வந்து உங்களை இமேஜின் பண்ணுறேன். இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, இப்போ 8000 பேர் வந்து இன்றைக்கி வந்து என்கிட்ட வந்து என்ன சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க, இவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு நியூஸ் கொடுப்பாங்க. நான் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை, பேசுகிறதோடு சரி, அதை பார்க்கக்கூட டைம் இருக்கிறது இல்லை, புரிஞ்சிச்சா? என்ன அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து எல்லோரும் நீங்கள் என்னை பார்க்குறீங்க, பார்க்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் கெட்டிங் என்க்ராஸ் இன் தட் ஸ்பீச். அதுக்குள்ளே போகிறீங்க, பிடிக்காம வேறு பார்க்க மாட்டீங்க இல்லையா, அதில் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறீங்க. அடுத்ததை முடிஞ்சு பார்க்குறப்ப யூ ஜஸ்ட் சி, முடிஞ்ச மட்டுக்கும் நான் வேணுக்கும் தான் இந்த ஒரு சாதாரண கூலிங் கிளாஸ், ஏன்னா எனக்கு கண் நல்லா தெரியும், கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எனக்கு ஒரு தெரியணும். ஆனால் இஃப் யூ சீ த ரைட் ஐ ஆஃப் எனி பர்சன், நாட் ஓன்லி மீ, எனி பர்சன், கடவுள் கோயிலுக்கு போனாலும் சரி, பெரிய யாராக பெரிய மனிதர்களை பார்த்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு முக்கியமான அதிகாரிகளை பார்த்தாலும் சரி, அவங்க வலது கண்ணை பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது சூப்பர். தலை தன்னால் வலது கண்ணை அப்படி பார்க்கணும், புரிஞ்சுதா? பார்த்துட்டிங்கன்னா அங்கே நடக்கிற கதையே வேறு, புரிஞ்சுதா? அப்படி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த அம்மா எத்தனை 100,000 சீச்சை கொடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, பார்த்துக்கிட்டு நீங்கள் என்னுடைய ஆறாவோட சேருவீங்க இல்லை. அது அப்போ ஆறாவோட, ஆனால் நான் மொத்தமாகவே கட் பண்ணிக்கிறேன், எப்போனாலும் ஆறா கட் பண்ண மாட்டிக்குவோம், புரிஞ்சிச்சா? நீங்கள் கட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, நீங்கள் கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிகாஸ் யூ நீட் எனர்ஜி இல்லை. இப்போ நாங்கள்லாம் வந்து நல்லா இது பண்ணி ஓரளவுக்கு எல்லாமே ஆண்டவர் எனக்கு எல்லாமே கொடுத்து நல்லா இருக்கிறதுனால அந்த எனர்ஜி வில் பி என்டையர்லி டிஃப்ரெண்ட். அன்றைக்கி ஒரு பெரிய அதிகாரி அவருக்கு நான் வந்து நாங்கள் வந்து ஆரா ஸ்கேனிங் பண்ணோம் இல்லை. ஆரா ஸ்கேனிங் பண்ணோம்னா
அசத்துட்டோம். நூறு சாமி, நூறு பேர், நூறு வந்து எனக்கிருந்து நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்புறம் நூறு வந்த ஒரே மனிதன் அவர் தான். நூறு ஆறா அப்படி பார்த்த உடனே என்னால் அசு அதிர்ச்சி ஆழ. அதுவும் அவர் செய்கிற தொழிலுக்கு நூறு பயங்கரம். எல்லா சக்கராவும் 95, 99 அந்த மாதிரி அற்புதமாக இருந்துச்சு. எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அந்த பிள்ளையை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டார். யார் நம்ம சொல்ல முடியாது, பெரிய அதிகாரி, நான் சொல்ல முடியாது உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிக்கு அந்த மாதிரி அருமையான ஒரு ஆறாவும் சக்கராவும் இருந்துச்சு. அந்த மாதிரி இஃப் யூ டெவலப் தீஸ் திங்ஸ், உங்களுக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் நம்ப வேண்டாம் கணக்கில் செய்யுங்க போகிற. டூ வாட் ஐ சே, தட்ஸ் வாட் மை பாலிசி. டூ வாட் ஐ சே. ஹூ ஆர் யூ டு பிலீவ் த சன்? ஹூ ஆர் யூ டு பிலீவ் எனி திங்? உங்கள் மூச்சே உங்களுக்கு என்னென்ன புரியாது, புரிஞ்சிச்சா? அப்படி இருக்கப்போ எதை பிலீவ் பண்ண முடியும்? அதனால் நம்ம செய்வோம். இது காசாக பணமாக தண்ணியை தூக்கி இப்படி ஊற்றிக்கிறது என்ன பெரிய விஷயமா? அதை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா கணக்கில்? செஞ்சு தான் பார்க்கலாமே, இல்லை அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? என்னுடைய ஆறா உங்களோட நம்ம ரெண்டு பேரும் ஆறால் கலக்கிறோங்கிற மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைங்க பிள்ளைங்க நடிச்சுக்கிற இல்லை, முதல்ல எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போகிறோம் நீங்கள் எனக்கு செய்கிறது. ஏன்னா என்னுடைய பிள்ளைங்க இத்தனை பேர் எனக்கு எப்படி தெரியும்? இப்படி பார்த்துட்டு போகிற கும்பல் எத்தனையோ இருப்பாங்க, வியூஸ் இருக்கிறீங்க, ஓகே. ஆனால் எனக்குன்னு இருக்கிறவங்க அந்த சப்ளை பண்ணுறவங்க, ஓ இதெல்லாம் என் பிள்ளைங்க எவ்வளோமே இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷம் வரும். அந்த சின்ன சந்தோஷத்தை கொடுத்தா என்னப்பா, என்னப்பா காசாக பண்ணமா செல்லுங்களா? சொல்லுங்கள். ஓகே ஓகே. ஸோ டூ திஸ் அண்ட் சி தி எஃபெக்ட். ஓகேம்மா? ஆல் த பெஸ்ட். ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன். குட் லக். பாய். குருச்சரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ, அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க. டிஷையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது, குழந்தைங்களோட படிப்பு, தீய பழக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33655-733-84-84-786, 8754-55-77-55 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம்.